அன்பு பாராட்டி காப்பவராய் எந்தனை தாங்கி பூரணமாய் இன்பமும் நீத்தம் ஊட்டுகிறார் இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார் இயேசுவை பாடி போற்றுகிறேன் நேசரை பார்த்து பூரிக்கிறேன் மீட்பரை நம்பி நேசிக்கிறேன் நீடுழி காலம் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 1:14 28 வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து தேவகுமாரன் இயேசுவின் அதிகாரமுள்ள போதனை என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் தொடர்ச்சியான செய்தியை தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த வேத பகுதிக்குள்ளாக இருந்து கர்த்தருக்கு சித்தமானால் 2 அல்லது 3 செய்திகளாக நாம் வரும் காலங்களிலே நாம் தியானிக்க போகிறோம். திரும்பவுமாக சொல்கிறேன், மார்க் எழுதின சுவிசேஷம் 1:14 28 வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து தேவகுமாரன் இயேசுவின் அதிகாரமுள்ள போதனை என்கிறதான தலைப்பின் கீழாக முதலாவது பகுதியை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. கடந்த நாளிலே ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு பிசாசினாலே சோதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சோதனையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்திருந்தார். அதை தொடர்ந்து இங்கே அது 12வது வசனத்திலையும் 13வது வசனத்திலையும் அந்த சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து 14வசனத்திலையும் 15வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இந்த 2 வசனங்களில் இருந்துதான் கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு நாம் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். கவனியுங்கள், இங்கே பிசாசினாலே சோதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த காரியத்தை சொல்லிவிட்டு உடனடியாக இங்கே மார்க்கு யோவான் ஸ்நானகன் காவலில் வைக்கப்பட்டதை குறித்து எழுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை அங்கே எழுத ஆரம்பித்திருக்கிறார். நான் ஏற்கனவே மார்க்குவினுடைய புஸ்தகத்தினுடைய முகவுரையாக முதல் பகுதியிலே நான் பேசும்போது உடனடியாக என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே 42 இடங்களில் இந்த சம்பவங்கள் அப்படி நாம் பார்க்க முடியும் என்று உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கவனித்து பார்த்தீர்களானால் இந்த 13வது வசனத்திற்கும் 14வது வசனத்திற்கும் இடைப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தா 12 மாதங்கள் அல்லது 14 மாதங்கள் இருக்கலாம் என்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். அப்படியானால் அந்த 13வது வசனத்திலிருந்து 14வது வசனத்திற்கு உடனடியாக அவர் வேறொரு சம்பவத்திற்கு, வேறொரு காரியத்திற்கு நேராக தன்னுடைய கவனத்தை திருப்புகிறார். கவனியுங்கள், இந்த 13வது வசனத்திற்கும் 14வது வசனத்திற்கும் நடுவாக நடந்த சம்பவங்களை ஒருவேளை மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷ புஸ்தகத்திலும் நாம் பார்க்க முடிவதில்லை. மாறாக அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்திலே அந்த சம்பவங்களை வரிசைப்படியாக அவர் எழுதியிருக்கிறார், காலங்களின் அடிப்படையிலே. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1:29 4:54 வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதியை நாம் அந்த
பத்து அல்லது பனிரெண்டு மாதங்களின் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறித்த காரியங்களாக நாம் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கிற போதே அங்கே திரையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பகுதிக்கெல்லாம் ஊழியம் செய்தார் என்கிற காரியம் அங்கே உங்களுக்கு திரையில் அங்கே படமாக வரும். அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு நான் இந்த காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலிருந்து அவர் சோதிக்கப்பட்ட பின்பு அவர் பெத்தபரா என்கிற இடத்திற்கு போனதாக நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 1:29-49 42 வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக அந்த சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பெத்தபரா என்கிற இடத்திலிருந்து அடுத்தது பெத்சாயிதா என்கிறதான பட்டணத்திற்கு இயேசு கடந்து சென்று ஊழியம் செய்ததாக நாம் வாசிக்கிறோம். அது அதே யோவான் 1:43-51 இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து பெத்சாயிதாவிலிருந்து இயேசு கலிலேயாவில் இருக்கிற கானா ஊருக்கு வந்ததாக 2:11 நாம் வாசிக்கிறோம். அங்கேதான் இயேசு முதலாவது செய்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கானா ஊரிலிருந்து இயேசு கப்பர்நகூம் என்கிற இன்னொரு கலிலேயா பட்டணத்திற்கு இயேசு ஊழியத்திற்கு வந்தார். அது 2:12 எழுதப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து கப்பர்நகூமிலிருந்து எருசலேமுக்கு இயேசு ஊழியம் செய்யும்படியாய் வந்தார். அது 2:13 3:21 இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக எழுதப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து எருசலேமிலிருந்து இயேசு ஞான ஸ்நானம் கொடுப்பதற்காக 3:22-36 யோர்தான் நதியை சுற்றின அந்த ஓரங்களிலே இருந்ததாக ஊழியம் செய்ததாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதைத் தொடர்ந்து சீகார் என்று சொல்லப்படுகிற சமாரியாவின் பட்டணத்திற்கு இயேசு வந்தார். அங்கேதான் அங்கே இயேசு சமாரியா ஸ்திரீயை சந்தித்ததாக வாசிக்கிறோம். அதை யோவான் 4:42 வாசிக்கிறோம். திரும்பமாக அந்த சமாரியா பட்டணத்திலிருந்து இயேசு கானாவூர் என்று சொல்லப்படுகிற அந்த கலிலேயாவின் பட்டணத்துக்கு வந்தார். அதை 4:43-54 இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக வாசிக்கிறோம். அதைத் தொடர்ந்து கானா ஊரிலிருந்து இயேசு நாசரேத் என்கிற அந்த பகுதிக்கு வருகிறார். நாசரேத்தை குறித்து அங்கே யோவான் எழுதவில்லை, அதை லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:16-30 இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இயேசு நாசரேத் ஊரிலிருந்து செய்த ஊழியத்தை அங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த இடங்களுக்கு பின்பதாகத்தான் நாசரேத்திலிருந்து இயேசு கப்பர்நகூம் என்கிற இந்த கலிலேயாவின் பகுதிகளுக்கு ஊழியம் செய்ய வந்ததைத்தான் இங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 1:38 இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக நாம் தியானிக்க போகிறோம். கவனிங்கள். அப்படியானால் இந்த இடத்திலே 14:15 எழுதப்பட்டிருக்கிறதற்கு முன்பதாக இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்த நாட்களிலே அவர் ஊழியத்தை துவங்கின போது அங்கே பிசாசினால் சோதிக்கப்பட்ட பின்பு அவர் பெத்தபரா, பெத்சாயிதா, கானாவூர், கப்பர்நகூம், எருசலேம், யோர்தான், சீகார் என்று சொல்லப்படுகிற அந்த சமாரியாவின் பகுதி, திரும்பவும் கானாவூர், நாசரேத் என்கிற பகுதியிலெல்லாம் தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றி இருந்தார். இயேசு முதலாவது தன்னுடைய அற்புதத்தை செய்திருந்தார். இயேசு முதல் முறையாக தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்திருந்தார். இந்த காரியங்கள் எல்லாம் முந்தின அந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் 12 அல்லது 14 யூதேயாவின் ஊழியங்கள் நிறைவேற்றப்பட்ட பின்புதான் இங்கே இயேசு கிறிஸ்து கலிலேயாவிற்கு வந்து பிரசங்கித்ததாக நாம் வாசிக்கிறோம். கவனிங்கள். இந்த மார்க்குவின் சுவிசேஷ புஸ்தகத்தை குறித்து முதல் செய்தியிலே நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியங்கள், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் இவைகளுக்கு மேலேயே மார்க்குவினுடைய கவனங்கள் இருக்கிறது என்று. ஆனால் இந்த முதலாவது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து பேசுவதற்கு முன்பதாக 2 இயேசுவினால் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறதை மார்க் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்படியானால் ஒருவேளை அவருடைய கவனம் எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதமாகத்தான் இருந்திருக்கும் என்றால் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற இந்த 2 செய்திகளும் பிரசங்கங்களும்
முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக இருக்கலாம் என்று நான் எனக்குள்ளே கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, இந்த 14 வசனத்திலே இங்கே அப்போஸ்தல் இந்த மார்க்கு ஒரு சூழலை அங்கே ஒரே வார்த்தையிலே குறிப்பிடுகிறார். ஒரு ஒரு லைன்ல அந்த தமிழ் பைபிள்ல நமக்கு இருக்குது. அந்த 14 வசனத்தினுடைய முதல் வரியை பாருங்க, யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு. அப்படியானால் இந்த சம்பவம் எப்பொழுது நடந்ததென்றால், இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வருவதற்கு முன்பதாக நாஸ்ரேத் ஊரில் இருந்தபோது அங்கே வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக தேவனால் அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானகன் அங்கே அவன் காவலில் வைக்கப்படுவதற்கு அவன் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறான். அங்கே அரஸ்ட் பண்ணப்பட்ட அந்த நிகழ்வுக்கு அடுத்தாற் போலத்தான் இயேசு அந்த பகுதியிலிருந்து அங்கிருந்து அவர் நடந்து அவர் இந்த கப்பர்நகூமுக்கு இந்த கலிலேயாவின் பகுதிகளுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறார். இந்த அந்த சம்பவம் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அடுத்த வசனத்திலே 15 வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, காலம் நிறைவேறிற்று. இந்த இரண்டிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். காலம் நிறைவேறிற்று. இந்த காலம் என்று சொல்லப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லும் போதும் காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது என்ன காலம் என்று நாம் பார்த்தோமானால், அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே முழு உலகத்திலும் யூதர்கள் மாத்திரமல்ல, முழு உலகத்தில் இருந்தவர்களும் ரோமர்களும் கிரேக்கர்களும் கூட தங்களுடைய பழைய மார்க்கத்திலிருந்து அவர்கள் ஒரு புதிய மார்க்கத்தை எதிர்பார்த்து காத்திருந்ததாக சரித்திரம் சொல்கிறது. அப்படியானால் அன்றைக்கு ரோம மார்க்கத்தார், ரோம அரசாங்கம் ஒரு புதிய ஒரு ரிலீஜியனை எதிர்பார்த்து இருந்ததாக நாம் சரித்திர குறிப்புகளினூடாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையிலே தான் ரோம அரசாங்கம் ஒரு ராஜாவுக்காக தன்னுடைய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்ததாம். அப்படியானால் உலகம் முழுவதும் ஒரு ராஜாவுக்காக ஆயத்தமாகி அல்லது காத்திருந்த அந்த தருணத்தை தான் வேதம் நமக்கு சொல்கிறது, காலம் நிறைவேறிவிட்டது என்று. அப்படியானால் இயேசு அங்கே பிதாவாகிய தேவனால் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் மூலமாய் முன்னறிவிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த, மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான காலம் வந்துவிட்டது என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை தான் சொல்கிறார். அதே போல இந்த இடத்திலே சொல்லும் போது அவன் யோவான் அங்கே காவலில் வைக்கப்படுகிற அந்த ஒரு நிகழ்வும் கூட தேவன் குறித்த ஒரு காலத்திற்கு ஒரு அடையாளமாக இருந்திருக்க வேண்டும் என்று இங்கே மார்க்கு அந்த அந்த இடத்துல எழுதியிருக்கிறார். அந்த அதுதான் அது ஒரு குறிப்பு அடையாளமாக இருக்கிறது. காலம் நிறைவேறினதற்கு அடையாளமாக இங்கே யோவான் அங்கே அவன் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே தான் அந்த வார்த்தையை அவர் முன்னிறுத்தி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை அங்கே ஆரம்பிக்கிறார். கவனியங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த காரியங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம், இந்த வேத வசனங்கள் எந்த அடிப்படையில் எந்த பின்னணியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்கிறதை தான் உங்களுக்கு நான் முதலாவது சொல்லியிருக்கிறேன். இதை தொடர்ந்து அங்கே எழுதப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை குறித்து நாம் திட்டமாய் அறிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த 14 வசனத்திலிருந்து 28 வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பகுதி கலிலேயா. இந்த கலிலேயாவிலும் கூட இயேசு வித்தியாசமான மூன்று இடங்களிலே இருந்து ஊழியம் செய்ததாக நாம் வாசிக்கிறோம். சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், பாருங்கள். 14 வசனத்திலே இயேசு கலிலேயாவில் வந்து, இது முதலாவது எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. இரண்டாவதாக 16 வசனத்திலே அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில், இப்போ அடுத்த இடம், அடுத்த ஸ்பாட், இயேசு பிரசங்கித்த அடுத்த இடம் கலிலேயா கடற்கரை ஓரத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 21 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பின்பு கப்பர்நகூமுக்கு போனார், உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகமணினார். அப்படியானால் கலிலேயா என்கிற பகுதிக்கு இயேசு ஊழியம் செய்யும்படியாக வந்திருந்தாலும்,
அந்த கலிலாவிலே ஒரே இடத்திலேயே இருந்து ஊழியம் செய்யவில்லை, மாறாக ஒரு பொதுவான இடத்திலே நின்று அவர் பிரசங்கிக்கிறார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று பிரசங்கிக்கிறார். அதை தொடர்ந்து கடற்கரை ஓரமாக நடந்து போகும் போது அங்கேயும் சில சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து கப்பர்நகூம் என்கிற கலிலியாவின் பட்டணத்திற்கு போய் அங்கே இருக்கிற ஒரு ஜெப ஆலயத்திலே போய் அவர் பிரசங்கித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே தான் 28 வசனத்தில் அந்த முடிவு பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. அப்படியானால் 14 வசனத்திலிருந்து 28 வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இயேசு மூன்று இடங்களை மையமாக கொண்டு செய்த அவர் பிரசங்கங்கள், அவருடைய ஊழியங்கள், அந்த தேசம் எங்கும் அவரை குறித்த ஒரு பிரசித்தம் உண்டாயிற்று. அவர் ஃபேமஸ் ஆன ஒரு ஆளா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி இங்கே மார்க்கு தன்னுடைய குறிப்பிலே இங்கே குறிப்பிடுகிறார். கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் மூன்று இடத்திலே அவர் பிரசங்கித்திருக்கிறதுனாலே மூன்றும் வித்தியாச வித்தியாசமான பின்னணியமுடைய மக்களுக்காக பிரசங்கிக்கப்பட்டது. ஆகவே தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருவேளை இந்த வேத பகுதிக்குள்ளிருந்து மூன்று செய்திகளாக நாம் வரும் நாட்களிலே தியானிக்க போகிறோம் என்று. இயேசு கிறிஸ்து கலிலியாவிலே செய்த பிரசங்க ஊழியம் தான், ஆனால் மூன்று வித்தியாசமான இடங்களிலே அவர் பிரசங்கித்திருக்கிறார். ஒன்று, கலிலியாவிலே பிரசங்கிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கித்தார். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கலிலேயா கடற்கரையில் அவர் போய் பிரசங்கிக்கும் போது அங்கே அவர் சொன்ன வார்த்தை, என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அங்கே பேதுரு அப்போஸ்தலனுக்கும் யோவானுக்கும் அவர் அழைப்பு கொடுத்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் முதலாவது பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற செய்திக்கும் இரண்டாவது பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற செய்திக்கும் வித்தியாசம் இருக்கிறது, ஆழத்தில் வித்தியாசம் இருக்கிறது. அதை தொடர்ந்து ஜெபாலயத்தில் இயேசு போதித்தார் அல்லவா, அது இன்னமும் கொஞ்சம் வித்தியாசமானது. ஆகவே இந்த மூன்று போதனைகளையும் மையமாக கொண்டு இன்றைக்கும் வருகிற நாளிலும் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இதெல்லாம் நான் உங்களுக்கு இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இந்த வேத பகுதிகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான முன்னுரையான காரியங்கள். கவனியுங்கள், இப்பொழுது அந்த 14 வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். திரும்பவுமாக அந்த 14 வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு, இங்கே காலம் நிறைவேறினதற்கு அடையாளமாக இயேசுவினால் பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம், யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறான். இப்பொழுது யோவான் வைக்கப்பட்ட அந்த காவலில் வைக்கப்பட்ட அந்த காலத்தில் அவர் ஏற்கனவே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாசரேத் என்கிற பகுதியை விட்டு இப்பொழுது அவர் எங்க வந்துட்டார்னா கலிலேயாவுக்கு வந்துட்டார். இப்ப இந்த கலிலேயாவில் வந்து அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அது என்ன தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம்? அநேக நேரங்களிலே இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுவதற்கு இணையான வேதத்திலே 12 வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. கவனியுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லும் போது இந்த வார்த்தைக்கு இணையான வார்த்தைகள் 12 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வேறு வேறு பதங்கள் போல இருந்தாலும் ஒரே காரியத்தை, ஒரே ராஜ்யத்தையும், ஒரே ராஜ்யத்தின் ராஜாவையும் குறிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் சில நேரங்களிலே சில ஊழியர்கள் பிரசங்கிக்கும் போது இவைகள் வித்தியாசம் இருக்கிறது என்பது போல பேசுகிறார்கள். கவனியுங்கள், சில வார்த்தைகளை நான் உங்களுக்காக சுட்டி காட்டுகிறேன். முதலாவது மத்தேயுவின் சுவிசேஷம் 4:23 வசனத்திலே காஸ்பெல் ஆஃப் த கிங்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ராஜ்யத்தின் சுவிசேஷம். இரண்டாவது இதே மார்க்கின் சுவிசேஷம் 1:1 வாசிக்கிறோம், காஸ்பெல் ஆஃப் த ஜீசஸ் கிரைஸ்ட் த சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் தியானிக்கிற அந்த மார்க்கு 1:14 நாம் வாசிக்கிறபடி தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, காஸ்பெல் ஆஃப் காட். அடுத்ததாக லூக்காவின் சுவிசேஷம் 16:16 தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷம் என்று எழுதப்பட்ட, ராஜ்யத்தின் அப்படின்னு எழுதப்படல, தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷம், காஸ்பெல் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:24 தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
Gospel of grace of God என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமத்திலே. அதை தொடர்ந்து ரோமர் கடிதம் நிருபம் 1:9 தமது குமாரனுடைய சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Gospel of his son என்று எழுதப்பட்டிருக்கிறது, தமது குமாரனுடைய சுவிசேஷம். அதை தொடர்ந்து ரோமர் 15:19 கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 Corinthians 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காஸ்பல் ஆஃப் த குளோரி ஆஃப் கிரைஸ்ட் என்று ஆங்கில மொழியாக்கத்தில் இருக்கிறது. எபேசியர்களது நிருபம் 1:13 ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காஸ்பல் ஆஃப் யுவர் சால்வேஷன். அடுத்தது அதே எபேசியர் நிருபம் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷம் என்று நாம் வாசிக்கிறோம். காஸ்பல் ஆஃப் பீஸ். 1 Thessalonians 1:7 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காஸ்பல் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். அடுத்தது கடைசியாக 1 Timothy 1:11 நித்தியானந்த தேவனுடைய மகிமையின் சுவிசேஷம் என்று எழுதப்பட்டுள்ளது. குளோரியஸ் காஸ்பல் ஆஃப் பிளஸட் காட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக, யோவான் மூலமாக, லூக்காவின் மூலமாக, மார்க்குவின் மூலமாக எழுதப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷத்திற்கான வேறு சில வார்த்தைகளை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அது கிருபையின் சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அது சமாதானத்தின் சுவிசேஷம், அது நித்தியானந்த தேவனுடைய மகிமையின் சுவிசேஷம் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த இந்த சுவிசேஷம் என்று சொல்லும் போது ஒரே செய்தியை உள்ளடக்கினதுதான். ஆனால் அதற்கு வேறு சில பதங்களும் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேறு சில பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனாலே அதை நாம் வேறு சுவிசேஷங்களாக, வேறு வேறு காரியங்களாக நாம் கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க கூடாது. அவைகளை குறித்து கவனமாயிருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. கவனிங்கள், இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது இதற்கு ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று காணக்கூடியது, இன்னொன்று காணக்கூடாதது. இப்போ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று இயேசு சொல்லும் போது, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் ஊழியம் செய்த காலம் தொடங்கி இந்த சபையின் காலத்தினுடைய முடிவு பகுதி வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் என்பது காணக்கூடாது. The invisible kingdom of God, காணக்கூடாத தேவனுடைய ராஜ்யம். ஆனால் இந்த தேவனுடைய சபை, அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பிலிருந்து அங்கே அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி காலம், அதை தொடர்ந்து ராஜ்யம் இந்த பூமியிலே எருசலேமை மையமாக கொண்டு ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த காலத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், அது காணக்கூடிய விதத்திலான தேவனுடைய ராஜ்யம். அங்கே ஒரு ராஜா இருப்பார், ஒரு ராஜாங்கம் இருக்கும், அங்கே 1000 வருட அரசாட்சி இருக்கும், அங்கே ஊழியம் செய்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ராஜாதி ராஜாவை மையமாக கொண்டு, அந்த கர்த்தாதி கர்த்தரை மையமாக கொண்டு இருக்கும். அப்படியானால் காணக்கூடிய ஒரு ராஜ்யம், அது வரப்போகிற ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்திற்கு உள்ளே பிரவேசிப்பதற்கான அழைப்பு கொடுக்கப்படுகிற அல்லது அந்த ராஜ்யம் ஏற்படுத்தப்படுவதற்காக ராஜா ஆயத்தம் பண்ணுகிற அந்த காரியத்தை குறித்து தான் இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் அரசாட்சி செய்கிறவர்களாக, அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு இன்றைக்கும் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தபோதும் அங்கே பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய சுவிசேஷத்தை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ, யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதன் அடிப்படையிலேயே இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு மனிதன் பங்குள்ளவனாக மாற முடியும். ஒருவேளை இன்றைக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது இந்த சுவிசேஷத்தை ஒரு மனிதன் நிராகரித்து விட்டு அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு ஏற்படுத்தப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு மனிதன் பங்காளியாக இருக்க முடியாது என்பதுதான் இந்த காரியத்தை குறித்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியங்கள். அப்படியானால் இந்த இடத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய சாராம்சத்தை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம்,
காண கூடிய விதத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அது இப்பொழுது காண கூடாத விதத்திலே இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்ததை, அவர் படப்போகிற பாடுகளை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதை யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களே ரட்சிக்கப்பட்டவர்களாக, அவர்களே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, அவர்களே ஒரு நாளில் மகிமைப்படுத்தப்பட்டவர்களாக, அவர்களே அந்த ராஜாதி ராஜாவுடைய நித்தியானந்த தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரவாளிகளாக இருப்பார்கள் என்று இந்த சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த காற்றுடைய வார்த்தைகளை காலை நேரத்தில் கேட்கிற உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்ட நீங்களும் நானும் தான் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், தொடர்ந்து நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், ஒரு நாளிலே நாம் மகிமைப்படுத்தப்படுவோம், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். அவரை தரிசிப்பது மாத்திரமல்ல, அந்த நித்தியானந்த தேவனுடைய அந்த ராஜ்யத்திலே நீங்களும் நானும் பங்குதாரர்களாக இருக்க போகிறோம். அந்த கிருபையை பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. ஒருவேளை இந்த வார்த்தைகளை நிராகரித்து விட்டு இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒரு மனிதன் அல்ல தட்டி விட்டு, இன்றைக்கு அந்த சுவிசேஷத்துக்கு அடுத்த காரியங்களிலே ஒரு மனிதன் செவி கொடுக்காமல் கீழ்படியாமல் அந்த ராஜ்யத்திலே அன்றைக்கு பங்கடைய முடியாது என்பதுதான் இதிலே நாம் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம். ஆனால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற போது ஒரு காணக்கூடாத ஒரு ராஜ்யமாக, the invisible church ஆக இது ஸ்தாபிக்கப்பட்ட போது, யூதர்களை பொறுத்த வரைக்கும், கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும், ரோமர்களை பொறுத்த வரைக்கும் இதை வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு பார்த்தார்கள். கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் இதை வித்தியாசமாக பார்த்தார்கள். ரோமர்களை பொறுத்த வரைக்கும் இது தங்களுக்கு ஒரு போட்டியான நபராக இருப்பாரோ என்று பார்த்தார்கள். யூதரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுமா இவரை கொண்டு என்று எதிர்பார்த்தார்கள். கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, அப்படியானால் தேவன் தம்முடைய ஆதீனத்திலிருந்து தன்னுடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனை அனுப்பின போது, அவர் அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு அடுத்த காரியங்களை செய்த போது இந்த உலகம் வித்தியாசமான கண்களோடு பார்த்தது. ஆகவே தான் அவரை சிலர் உபத்திரவப்படுத்தினார்கள், அவரை சிலர் சிலுவையில் அறைவதற்கு முன்மொழிந்தார்கள், அவரை பாடுபட செய்வதற்கும் அவரை மற்ற காரியங்களுக்கும் உட்படுத்தினார்கள். ஆனால் ஒரு சிறு கூட்டம் மாத்திரம் இந்த தேவனுடைய குமாரனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மூலமாகத்தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகள் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற போது அநேகர் வித்தியாச வித்தியாசமான கண்களோடு பார்க்கலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அல்லது இந்தியா தேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சபைகளை குறித்து, ஊழியர்களை குறித்து இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் எப்படி பார்க்கிறது என்றால், மதம் மாற்றுகிறவர்கள் அல்லது தேச துரோகிகள். இப்படித்தான் இன்றைக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இன்றைய ஆட்சியாளர்கள் பார்க்கிறார்கள். அப்படி போலத்தான் அன்றைக்கு இருந்த ரோம் அரசாங்கமும், அன்றைக்கு இருந்த கிரேக்க அரசாங்கமும், அன்றைக்கு இருந்த தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற யூதர்களும் கூட வித்தியாசமான கண்களோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் இந்த செய்தியை எப்படி பார்க்கிறார்கள் என்பது அல்ல முக்கியம், இந்த செய்தி எதற்காக பிரசங்கிக்கப்படுகிறது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். திரும்பவும் சொல்கிறேன், யார் இந்த செய்தியை எப்படி பார்த்து கருத்து சொல்கிறார் என்பது அல்ல, இந்த செய்தி எதற்காக பிரசங்கிக்கப்படுகிறது என்பது முக்கியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான இந்திய தேசத்தின் ஜனங்களே, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் தொடர்ந்து இந்த தேசத்தின் மேலே பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பதற்கு காரணம் இந்த கிருபையின் சுவிசேஷம், இந்த சமாதானத்தின் சுவிசேஷம், வரப்போகிற
ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எருசலேமை மையமாக கொண்டு ஸ்தாபிக்கப்பட போகிற ஒரு ராஜ்யத்திற்கான ஒரு அஸ்திபாரத்திற்கான வேலை என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எங்களுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல, எங்களுடைய ராஜ்யம் இந்த தேசத்தை மையமாக கொண்டது அல்ல. ஒருவேளை சில ஊழியர்கள் அறியாமல் இந்த தேசத்தை எங்களுக்கு கிறிஸ்தவ நாடாக மாற்றுவோம் என்றெல்லாம் சொல்லுகிறதை குறித்து நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது இந்த தேசத்தை கிறிஸ்தவ நாடாக மாற்றுவதல்ல, மாறாக இந்த காணக்கூடாத ஒரு ராஜ்யம் ஒரு நாளிலே கண்களிலே தெரிகிற ராஜ்யமாக மாறும். அதுவே முதலானது, அதுவே மேன்மையானது. அந்த மேன்மையான ராஜ்யத்தை அடையும்படிக்கு இன்றைக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் உயிர்த்தெழுந்த மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே அன்றைக்கு அந்த நித்தியானந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் சாக்கியத்தை உடையவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை இந்த சுவிசேஷத்தை நிராகரித்துவிட்டு அன்றைக்கு அந்த ராஜ்யத்திலே எந்த மனிதனும் அவன் எவ்வளவு புகழ் பெற்றவனாக இருந்தாலும், அல்லது அவன் ரோம ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி, அல்லது கிரேக்கத்தின் ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த தேசத்தின் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அன்றைக்கு ஆட்சிபீடத்திற்கு அல்ல அந்த ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக நீங்கள் இருக்க முடியாது என்பதுதான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளைத்தான் முதலாவது இயேசு கலிலேயாவில் பிரசங்கித்தார். ராஜ்யம் சமீபமாயிற்று, காலம் சமீபமாயிற்று. கவனிங்கள், இதை தொடர்ந்து அவர் அங்கே பேசின வார்த்தை என்ன? அந்த சுவி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து அவர் பிரசங்கிக்கும் போது மூன்று முக்கியமான வார்த்தைகளை சொன்னார். ஒன்று, காலம் நிறைவேறிற்று. ரெண்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மூன்று, மனந்திரும்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு காலம் நிறைவேறினதை குறித்து சொன்னேன். ஆண்டவர் நியமித்திருந்த காலம், ஆண்டவர் காலா காலங்களிலே தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு, தம்முடைய பரிசுத்த மனுஷர்களை கொண்டு தீர்க்கதரிசனம் உரைத்திருந்த மேசியாவை குறித்த அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கான காலம். அது மாத்திரமல்ல, அந்த மேசியாவினாலே ஸ்தாபிக்கப்பட போகிற ஒரு அந்த காணக்கூடிய ஒரு ராஜ்யத்திற்கான காரியங்கள், அந்த பணிகள் எல்லாம் ஆரம்பிக்கிற காரியங்கள் ஆரம்பித்து விட்டது. இதிலிருந்து அந்த தீர்க்க தரிசன அந்த ராஜ்யத்தினுடைய காலண்டர் ஆரம்பமாகிறது என்கிறதை தான் இயேசு இங்கே கலிலேயாவிலே பிரசங்கித்தார். கவனிங்கள், அடுத்தது அதுல இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று சொல்லும் போது ஏற்கனவே நான் சொன்னது போல ராஜா ஏற்படுத்தப்பட்டு விட்டார். ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது, அந்த ராஜ்யத்திற்கான ராஜா ஏற்படுத்தப்பட்டு விட்டார். அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் ராஜாவாக முடிசூடப்படலாம், அவர் ராஜாவாக எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்படுத்தப்படலாம். அப்படி ராஜாவாக ஏற்படுத்தப்பட போகிறவர் தன்னுடைய ராஜ்யத்திற்கான பணிகளை ஆரம்பித்து விட்டார். ஆகவே இந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆகவே இந்த சுவிசேஷத்தை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள். அப்போ அங்கே யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கும் போது அங்கே தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது மனந்திரும்புங்கள் என்று சொல்வதற்கும், இயேசு கிறிஸ்து சமீபமாயிருக்கிறது என்று சொல்வதற்கும் வித்தியாசம் என்னவென்றால், அவன் ஒரு முன்னடையாளமாக ஒரு முன்னுரைக்கிற வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாக வந்து பிரசங்கித்தான். ஆனால் இயேசுவோ வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராக அல்ல, வழி ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது என்கிற செய்தியை பிரசங்கித்தார். இன்றைக்கு ஒருவேளை என்னை போல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிப்பதற்கு காரணம் வழி ஆயத்தமாகப்பட்டு விட்டது என்பதல்ல, இங்கே நாங்கள் பிரசங்கிக்க போகிற செய்திக்கு பின்பதாக இருக்கிற காலம் நிறைவேறிச்சு அல்லது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லும் போது தேவனுடைய ராஜ்யம் காணக்கூடிய விதத்திலே வெளிப்பட போகிறது என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம்.
தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று யோவான் ஸ்நானகன் உரைத்ததற்கும், இயேசு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதராக வந்தபோது பிரசங்கித்ததற்கும், இன்றைக்கு திருச்சபை பிரசங்கிப்பதற்கும் கால வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த வார்த்தை ஒரே போல இருந்தாலும் இந்த காலம் இன்னமும் நாம் காலம் கடத்துவதற்காக அல்ல, துரிதமாய் நாம் செயல்பட வேண்டியதின் அவசியத்தை உணர்த்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தம் பண்ணும்படி பிரசங்கித்தார் இதே வார்த்தைகளை. இயேசு கிறிஸ்துவோ அங்கே வழி திறக்கப்பட்டு விட்டது, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது என்று பிரசங்கித்தார். நாங்களோ இந்த காணக்கூடாத இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகள் முடிவடைந்து இனி காணக்கூடிய விதத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது என்பதற்கு பிரசங்கிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதுவரைக்கும் காலம் சமீபமாயிற்று என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். வெகு வெகு மிக அருகாமையில் நாம் வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறதும் இன்றைக்கு நீங்கள் கேட்கிறதுமான சகலவைகளும் ஒரு காணக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் சாபிக்கப்பட போகிறது என்பதற்கு நிழலாட்டமான அடையாளமான காரியங்களாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் உலகத்திற்கும் உலகத்தின் முடிவுக்குமான அடையாளங்களான காரியங்கள், ஜனத்துக்கு விரோதமான ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பூமி அதிர்ச்சிகள், அங்கே கொள்ளை நோய்கள், இவையெல்லாம் தோன்றும் போது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட்டுவிடும், அப்பொழுது முடிவு வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது முடிவுக்கு முன்பதாக அறிவிக்கப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பணிகள். ஆகவே இந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் கவனமாயிருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகளை தயவு செய்து உதாசீனம் பண்ணாதிருங்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஒரு பெயர் கிறிஸ்தவனாக, பெயருக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இந்த ராஜ்யத்திற்குள்ளே நீ பிரவேசிக்க முடியாது. எவனொருவன் தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய ஆவியினாலும் மறுபடியும் பிறந்திருக்கிறானோ அவன் ஒருவனே இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவனாக இருக்க முடியும். நான் ஒரு கிறிஸ்தவ பெயரை, ஒரு கிறிஸ்தவ அடையாளத்தை என்னுடைய மேலே, என்னுடைய சரீரத்திலே, நான் இருக்கிற இடத்திலே தரித்துக் கொள்கிறதினால் மாத்திரம் நான் தேவனுடைய பிள்ளையாகவோ தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவனாக மாற்றப்பட போகிறதில்லை. ஒருவேளை போதகனாகவே இருந்தாலும் கூட ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். அதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேலின் போதகனுக்கு சொன்னார். அதையே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை நீ பெயர் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, அல்லது பெயரளவிற்கு ஊழியம் செய்கிற ஊழியனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய ஆவியினாலும் மறுபடியும் பிரவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவனாய் மாற முடியாது. ஆகவே இந்த வார்த்தை, இந்த ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, எப்பொழுது வேண்டுமானாலும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் அன்றைக்கு இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக இந்த உலகத்திற்கு வரலாம் என்று இந்த செய்தி உங்களுக்கு பிரகடனப்படுத்துகிறது. அன்றைக்கு ராஜா ஏற்படுத்தப்பட்டு விட்டார் என்று காலம் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கோ ராஜா வரப்போகிறார், ராஜா வருகிறார் என்று பிரசங்கிக்கப்படுகிறது. அப்படியானால் ராஜா வரப்போகிறார் என்று பிரசங்கிக்கப்பட்ட செய்தி யோவான் ஸ்நானகனுடையது. ராஜா ஏற்படுத்தப்பட்டு விட்டார் என்று சொல்லப்படுகிற செய்தி இயேசு கிறிஸ்துவுடையது. இன்றைக்கோ ராஜா வருகிறார் என்று சபை பிரசங்கிக்கிறது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஆனால் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை ஒரே வார்த்தை தான், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. வார்த்தை ஒன்றுதான், ஆனால் செய்தி வேறு. வார்த்தை ஒன்றுதான், அதை பிரயோகப்படுத்துகிறவர்கள் வேறு. வார்த்தை ஒன்றுதான், அதனுடைய காலம் வேறு. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்பது ராஜா வருகிறார் என்பதற்கு முன்னடையாளமான வார்த்தைகளாக இருக்கிறது. கவனியுங்கள். அடுத்தவர் போல அங்கே இயேசு சொன்ன ஒரு காரியம், மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இங்கே சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று அல்ல, சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள்.
அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே ஒரு மனிதன் உட்பிரவேசிப்பதற்கு அவன் இரண்டு தகுதிகளை உடையவனாக இருக்க வேண்டும். ஒன்று, அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். ரெண்டு, அவன் விசுவாசிக்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த ரிப்பன்ட் அப்படிங்கிற வார்த்தை ஒரு இராணுவத்தில் கொடுக்கப்படுகிற கமாண்டை போலது. அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த சுவிசேஷம், இந்த மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, இந்த சுவிசேஷம் என்பது ஒரே சுவிசேஷம் தான். கலாத்தியர்கள் நிருபத்திலே அப்போஸ்தலாகிய பவுல் குறிப்பிடுகிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல நினைப்பட்டு விரும்புகிறேன். கலாத்தியர்கள் நிருபம் 1 அதிகாரம், அங்கே வேறொரு இயேசுவை குறித்தும் வேறொரு சுவிசேஷத்தை குறித்தும் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் மார்சிக்கிறோம். 6 வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய்விட்டு வேறொரு சுவிசேஷத்தில் திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று மாத்திரமல்லாமல், நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொன்னார் அல்லவா, இந்த சுவிசேஷத்திற்கு மாறான சுவிசேஷங்கள் மாறுபாடான மனிதர்களை கொண்டு எல்லா காலங்களிலும் போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டிய சுவிசேஷத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டுமாம். அதை குறித்து 9 வசனத்திலே அங்கே திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கிறது போல, முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நான் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். அப்படியானால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தான் பிரசங்கித்த சுவிசேஷத்தின் நிச்சயத்தை குறித்து உறுதிப்பாட்டை குறித்து ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கை உடையவராக இருந்தார். ஆகவே தான் அவர் சொன்னார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். அப்படியானால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அல்லாமல் வேற சுவிசேஷம் வேற மனிதர்களால் பிரசங்கிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அப்படி யாராயிலும் பிரசங்கிப்பார்களானால் அவர்கள் இந்த வார்த்தையின்படி சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய வார்த்தையின்படி சபிக்கப்பட்டவன் என்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்து கொண்டும் கூட ஒரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியும். கவனியுங்கள், சபிக்கப்பட்டவன் என்கிற இடத்திலிருந்து கூட ஒரு மனிதன் அவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். அவன் சபிக்கப்பட்டவன் என்கிற ஸ்தானத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன? அவன் ஏற்கனவே போதிக்கப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கு மாறுபாடான ஒரு காரியத்தை போதிப்பானால் அவன் ஆட்டோமேட்டிக்காவே, அவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒருவேளை ஒரு காலத்திலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஊழியனாக இருக்கலாம், அல்லது தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின மனுஷனாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதன் தீர்க்கமாய் சொல்லப்படுகிற இந்த சுவிசேஷத்திற்கு மாற்றான மாறுபாடான காரியங்களை அவன் போதிக்கிறானோ அன்றைக்கே அவனை வேதம் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. அப்படி சபிக்கப்பட்டவன் சொல்லுகிற, சபிக்கப்பட்டவன் பிரசங்கிக்கிற ஒரு போதனையை கேட்கிற எந்த மனிதனும் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியாது என்பதுதான் மிகவும் மிகவும் உண்மையான காரியம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழலிலே ஜனங்கள் அதையெல்லாம் பார்ப்பதில்லை. பிரசங்கிக்கிறவன் யார்? அவன் சபிக்கப்பட்டவனா அல்லது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவனா? வேதம் சொல்கிறது, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் என்று நீங்கள் அறிந்து உங்களை ஆசீர்வதியுங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவனாய் இருந்து அவனும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். ஒருவன் சபிக்கப்பட்டவன் என்கிற ஸ்தானத்திலிருந்தும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். நீங்கள் கேட்கிற சுவிசேஷம் சபிக்கப்பட்டவனால் பிரசங்கிக்கப்படுவதா, அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் பிரசங்கிக்கிற சுவிசேஷமா? இதை குறித்தெல்லாம் இன்றைக்கு சபை, இன்றைக்கு தேவனுடைய சனங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை சொல்லிவிட்டு அந்த சுவிசேஷம் என்ன என்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 3-4 வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். அங்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் அந்த அர்த்தத்தை கவனிக்க வேண்டியது அவசியம் என கருமையானவர்களே, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். இரண்டாவது, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அடுத்தது மூன்றாவது, அவர் வேத வாக்கியங்களின்படி உயிர் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் அவர் தரிசனமானார். இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லும் போது இரண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிற பிரகாரமாய் நீங்கள் இதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. அப்படியானால் சபிக்கப்பட்டவன் என்கிற ஸ்தானத்திலிருந்து ஒருவேளை அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்திருந்தாலும் அந்த சுவிசேஷத்தினால் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு இல்லை. எந்த மனிதன் ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிந்து இங்கே கை மாற்றி விடப்பட்டிருக்கிற பின்வரும் சந்ததிகளுக்கு கடத்தப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறானோ அந்த சுவிசேஷத்தை கேட்கிற மனிதனுக்கு மாத்திரமே ரட்சிப்புண்டா இருக்குமாம். அப்படியானால் அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனே அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கும் சுலாக்கியத்தை பெறுவான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் ஆசையுள்ளவர்களாயிருக்கிறோம். அதற்காக பிரயாசப்படுகிறோம், அதை நாம் நேசிக்கிறோம், அதற்காக கொடுக்கிறோம், உழைக்கிறோம், செபிக்கிறோம். ஆனால் அந்த சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றும் வேதம் திட்டமாய் அறிவிக்கிறது. அந்த தேவனுடைய சுவிசேஷத்தில் எது பிரதானமாக இருக்க வேண்டும், எதை மையமாக கொண்டது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் வேதம் நமக்கு எழுதி தந்திருக்கிறதை குறித்து நாம் கவனமாயிருக்க பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. கவனியுங்கள், இங்கே முதலாவது எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை மனந்திரும்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், மனந்திரும்பு என்கிற வார்த்தை ஒரு மிலிட்டரி கமாண்டை போலது. அந்த மிலிட்டரி கமாண்டினுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதன், ஒரு ராணுவ வீரன் தன்னுடைய முதுகை தன்னுடைய தலைவனுக்கு காண்பித்து நிற்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு லீடர் இருக்கிறாரு, அந்த லீடருக்கு கீழே இருக்கிற அந்த பட்டாலியன்ல அந்த டீம்ல இருக்கிற 50 பேர் அல்லது 100 பேர் அவர்கள் முதுகை காட்டி நின்று கொண்டிருக்கும் போது அங்கே அபவுட் ஃபேஸ், திரும்பி முகத்தை காட்டு என்று சொல்லப்படுகிற அந்த கட்டளைக்கு இணையானதுதான் மனம் திரும்புதல். அப்படியானால் அந்த கட்டளையை ஏற்று அந்த ராணுவ வீரன் என்ன செய்ய வேண்டுமாம், 180 டிகிரி அவன் திரும்பி இப்படி முதுகை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு மாறி இப்படி திரும்பி முகத்தை காண்பிக்கிறவனாக மாற வேண்டும். கவனிங்கள், மனம் திரும்புதல் என்பது ஒரு மனிதன் பாவத்தினால் தேவனுக்கு முதுகை காட்டிக் கொண்டிருப்பது. அப்படியானால் அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தை ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ளும் போது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒரு மனிதன் கேட்கும் போது, அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை இப்படி 180 டிகிரி மாறுகிறது. அவன் முதுகை காண்பித்துக் கொண்டிருந்தான், இப்பொழுதோ அவன் முகத்தை காண்பிக்கிறவனாக மாறிவிடுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, டைரக்ஷன் முக்கியம், ஆட்டிடியூட் முக்கியம், பிஹேவியர் முக்கியம், அவனுடைய பார்வை முக்கியம், அவனுடைய அணுகுமுறை முக்கியம், அவனுடைய சுபாவம் முக்கியம், அவனுடைய கண்ணோட்டம் முக்கியம். கவனிங்கள், ஒரு நாளிலே விழுந்து போன மனிதனுடைய சுபாவத்தை உடையவர்களாயிருந்தோம், அப்படி விழுந்து போன ஒரு மனிதனுடைய பாவ சுபாவத்திலிருந்து இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதுனாலே வேத வாக்கியங்களின்படி பாவங்களுக்காக இயேசு மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி இயேசு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ அவனுடைய அணுகுமுறை மாறுகிறது, அவனுடைய சுபாவம் மாறுகிறது, அவனுடைய வழி மாறுகிறது, அவனுடைய திசை மாறுகிறது, அவனுடைய சுபாவம் மாறுகிறது. Repent of your sin, உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள். அப்படி மனம் திரும்புகிற அந்த காரியத்தை குறித்து வேதம் 3 விதமான காலங்களை உள்ளடக்கி பேசியிருக்கிறது. எபேசியர் 2:8 கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கடந்த காலத்தின் ரட்சிப்பை குறித்து பேசுகிறது, அது நீதிமானாக்கப்படுதலின் அனுபவம். இரண்டாவது, பிலிப்பி 2:12 ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், அது நிகழ்காலத்தின் ரட்சிப்பை குறித்து பேசுகிறது, பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து பேசுகிறது, தொடர்ச்சியாக பரிசுத்தமாக்கப்படுதலின் அவசியத்தை குறித்து பேசுகிறது.
சொல்லுகிறது. அதைத்தான் அங்கே 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற நாம் மாம்சத்திற்குரிய மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாயிருக்கிற சகல அசூசிகளும் நீங்கி நம்மை சுத்திகரிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நிகழ்காலத்திலே பரிசுத்தம் 3 ரோமர் 13 அதிகாரம் 11 வசனத்திலே, ஒரு நாளிலே நாம் மகிமைப்படுத்தப்பட போகிறோம், இந்த ரட்சிப்பு பூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறப் போகிறது. அப்படியானால் ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாளில நிகழ்ந்து விடுகிற நிகழ்வு அல்ல, அது என்னுடைய மரணம் மட்டும் மனவாளனாகிய கிறிஸ்து இந்த மனவாட்டி சபையை எடுத்துக் கொள்ளுகிற காலம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நிறைவேறி கொண்டிருக்க வேண்டிய காரியம். ஒரு நாளிலே பாவம் என்னை பிடித்து வைத்திருந்தது, நான் பாவியாயிருந்தேன். இப்பொழுதோ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை மீட்டுக் கொண்டதினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆயினும் நான் பாவியாயிருக்கிறேன். இப்பொழுது பாவம் என்னை பிடித்துக் கொள்ளாதபடிக்கு நான் பாவத்தை விட்டு ஓடுகிறவனாக இருக்கிறேன். ஒரு நாளிலே இரட்சகரை விட்டு ஓடினேன், இன்றைக்கோ பாவத்தை விட்டு ஓடுகிறேன். இந்த அனுபவத்தை தான் வேதம் மனந்திரும்புதலின் அனுபவம் என்று சொல்கிறது. இந்த மனந்திரும்புதலின் அனுபவத்தை, இந்த ரட்சிப்பை ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கும் தேவன் இந்த உலகத்திலே சபையை வைத்திருக்கிறார். அந்த சபையிலே உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் மனந்திரும்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், இந்த சுவிசேஷத்தின்படி வாழுங்கள். அப்படி வாழுகிற உங்களுக்காகத்தான் ஒரு ஹை கமாண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சர்வ சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கியுங்கள் என்று. இன்றைக்கு அநேக நேரத்திலே விசுவாசியாத, இந்த விசுவாசித்து இந்த அனுபவத்தை பெற்றிராத அநேகரால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு அது தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாக மாறிவிட்டது. இல்லை அருமையானவர்களே, சுவிசேஷத்தை முதலாவது விசுவாசியுங்கள், அதை உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு அபியாசப்படுத்துங்கள். உங்களுடைய வழி மாறட்டும், உங்களுடைய அணுகுமுறை மாறட்டும், உங்களுடைய கண்ணோட்டம் மாறட்டும், உங்களுடைய பாவ சாயல் மாறட்டும். பாவத்திலிருந்து மன்னிப்பும் பாவத்திலிருந்து விடுதலையும் பெற்று ஒரு நாளிலே இந்த பாவ பிரசன்னத்திலிருந்து முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவர்களாக அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிப்பதற்கு அவர் எப்பொழுது வருவார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த காலம் நிறைவேறும் போதே இந்த ரட்சிப்பு ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பூரணமாகிறது. அதற்காகவே இயேசு வேத வாக்கியங்களின்படி பாவங்களுக்காய் மரித்தார். அதற்காகவே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அதற்காகவே வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த சுவிசேஷம் அல்லது இந்த மனந்திரும்புதல் ஒரு மனிதனுக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது அல்லது எப்படி கொடுக்கப்படாது, இதை குறித்து நாம் கவனமாயிருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இன்றைக்கு அநேக நேரத்தில் அற்புதங்கள் நடந்தால் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது கிறிஸ்தவ உலகத்திலே பெரும்பான்மையான மக்களால் நம்பப்படுகிற ஒன்று. நான் சொல்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். அற்புதங்கள் நடந்தால், அடையாளங்கள் நடந்தால் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அந்த காரியங்கள் தான் ஒரு மனிதனை தேவன் பட்சமாக திருப்ப முடியும் என்று இன்றைக்கு அநேகர் நம்புகிறார்கள். அதற்கு சில வேத வசனத்தின் ஆதாரங்களையும் காட்டுகிறார்கள். ஆனால் இன்னொரு சிறு கூட்டமோ கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதை மாத்திரமே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறது. அப்படியானால் அந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் அந்த அற்புதங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, அற்புதங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்த இரண்டு சாராரும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு ஜனங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் வேதம் எப்படி ஒரு மனிதனுக்கு மனம் திரும்புதலை அருளுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 11 அதிகாரம் 21 வசனம், அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது 20 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனந்திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். இயேசு தம்முடைய பலத்த செய்கைகளை, ஆங்கில வேதாகமத்திலே மைட்டி வொர்க்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய பலத்த செய்கைகளை அதிகமானவைகளை நடப்பித்த பட்டணங்கள், ஆனால் அவைகள் மனம் திரும்பவில்லை, ஆகவே அவைகளை கடிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அடுத்த வசனத்துல கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செலுத்தப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுது ரெட்டுணுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். கவனியுங்கள், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய காலத்திலே அவர் ஊழியம் செய்த இரண்டு பட்டணங்களை சுட்டி காட்டி அந்த பட்டணங்களிலே தன் மூலமாய் நடப்பிக்கப்பட்ட பலத்த செய்கைகளின் விளைவு ஒன்றும் இல்லாததினால் ஒரு வரப்போகிற ஒரு நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரத்திலே நாம் சொல்லுகிறோம் அல்லவா, பலத்த செய்கைகள் சபைகளில் வெளிப்பட்டால் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் என்று. அப்படியானால் கோராசின் மனம் திரும்பவில்லை, பெத்சாயிதா மனம் திரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்ட போது அவருடைய பலத்த செய்கைகள் அவருடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலை அருளி செய்யவில்லை. ஆனால் அதற்கு மாறான இன்னொரு காரியத்தை இயேசு சொல்கிறார். அந்த வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 30 வசனம், 31 வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 30 வசனத்திலே, அங்கே ஆபிரகாமுடைய மடியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது ஒரு உண்மையாக எழுதப்பட்டிருக்கிறது. தரித்திரன், ஐஸ்வர்யவான். அங்கே நடந்த ஒரு சம்பாஷணையிலே ஆபிரகாம் சொன்ன ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிற 30 வசனத்தில், அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள். இங்கே ஐஸ்வர்யம் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, ஆஸ்திகள் இருந்தது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு ஆனால் அந்த மனிதனால் நிராகரிக்கப்பட்டு ஒரு நாள் கைவிடப்பட்டவனாக அவன் கதறிக்கொண்டிருக்கிறான். அப்படி கதறிக்கொண்டிருக்கிற சூழலிலே அவன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறான், நாம் என்ன சொல்கிறான், இங்கே மரித்தவர்களில் யாராவது ஒருவன், ஒருவேளை அவன் லாசருவை மையமாக கொண்டு வைத்து பேசியிருக்கலாம், இந்த லாசரு மரித்து போனான், இந்த லாசரு திரும்ப போய் அங்கே இந்த சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கித்தால் அந்த பிரசங்கத்தை கேட்டு என்னுடைய மனம் திரும்பாமல் இருதயம் கடினப்பட்டிருக்கிற சகோதரர்கள் மனம் திரும்புவார்கள் என்று அவன் ஒரு கேள்வி கேட்க, ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். அதற்கு அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை தான் ரொம்ப ஹைலைட் பாருங்க. அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால். இங்கே மோசே என்பது ஒரு மனிதனை அல்ல, மோசே இந்த காலத்திலே வாழவில்லை. இங்கே சொல்லப்படுகிற இந்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், ஐந்தாகமங்கள் ஆதியாகமம் தொட்டு உபாகமம் வரைக்கும், அடுத்தது தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட ஆகமங்கள், அதற்கு ஒரு மனிதன் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரண்டு வசனங்களையும், மத்தேயு 10:20-21, லூக்கா 16:30-31 நீங்கள் வைத்து பாருங்கள். பலத்த செய்கைகளினால் மனம் திரும்புதலா, அல்லது கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் கை கொள்கிறதுனால் மனம் திரும்புதலா என்று கேட்டால், ஆபிரகாம் சாட்சியிட்டு சொல்கிறான், எந்த மனிதன் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்கிறானோ அவனே மனம் திரும்புவான். அல்லது ஒருவேளை ஒரு மனிதன் மரித்து அவன் உயிர்த்தெழுந்து அவன் பலத்த செய்கைகளை நடப்பிக்கிறவனாக ஜனங்களுக்கு ஒன்பதாக நின்று பிரசங்கித்தாலும் கூட, ஒருவேளை நான் இப்படி உங்களுக்கு சொல்லட்டும், கடந்த காலங்களிலே நம்முடைய பட்டணத்திலே சுவிசேஷத்தை அறிவித்து ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பல காலங்களான ஒரு பரிசுத்தவான் திரும்பவும் உயிர்த்தெழுந்து இந்த பட்டணத்திலே எழுந்து நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாலும் இங்கே இருக்கிற மனிதர்கள் நம்ப மாட்டார்களாம். அப்படியானால் யார் நம்புவார்கள்? எந்த மனிதன் இந்த சுவிசேஷத்திற்கு காரணமாயிருக்கிற வேத வாக்கியங்களை வாசிக்கிறானோ, வேத வாக்கியங்களை ஒரு மனிதன் செவி கொடுக்கிறானோ, அந்த மனிதனே மனம் திரும்புவானாம். அப்படியானால் வேத வசனத்திற்கு கீழ்ப்படுதல் என்பது அவசியமா, அற்புதங்களும் அடையாளங்களும் அவசியமா என்று கேட்டால், இங்கே வேதம் திட்டமாக போதிக்கிறது, மனம் திரும்புதல் தேவனால் கீழ்ப்படுகிறவர்களுக்கு, செவி கொடுக்கிறவர்களுக்கே அருளப்படுகிறது. அப்படியானால் அங்கே அற்புதங்கள் நடக்காதா? அற்புதங்கள் நடக்கலாம்,
ஆனால் அற்புதங்கள் அல்ல, அற்புதங்கள் அல்ல செய்கிற அந்த தேவனுடைய வார்த்தைகளை ஒரு மனிதன் கை கொள்ளும் போதே, அதற்கு செவி கொடுக்கும் போதே. இரண்டாவதாக இந்த மனந்திரும்புதலை குறித்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், 2 கொரிந்தியர் 7:9-10 2 கொரிந்தியர் 7:9-10 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தின் சபைக்கு சொல்லும் போது எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையை குறித்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். Sorrow for sin can lead to repentance. ஒரு மனிதன் தான் செய்த பாவத்திற்காக துக்கப்படும் போது அந்த துக்கத்தையும் இங்கே பரிசுத்தாவியானவர் இரண்டு விதமாக சொல்கிறார். எப்படி? வெறுமனே ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ற துக்கம் அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனம் திரும்புதல் எத்தனை உண்மையாயிருக்க வேண்டும் அல்லது எத்தனை கவனமாயிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்று தருகிறது. இந்த வேத பகுதிகளிலே பலத்த செய்கைகள் நம்மத்திலே நடப்பதினால் அல்ல, அந்த பலத்த செய்கைகளை செய்கிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு மனிதன் செவி கொடுக்கும் போதே ஒரு மனிதன் மனம் திரும்புகிறான். அதே போல ஒரு மனிதன் ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என்று வெறுமனே துக்கப்படுவதனால் அல்ல. நாம் அறிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களில் 2 பேர் பாவம் செய்தார்கள், 2 பேருமே துக்கப்படைந்தார்கள். ஒருவன் அவன் தற்கொலை செய்து கொண்டான், ஒருவனோ திரும்பவும் தன்னுடைய ஸ்தானத்திலே நிலைநிறுத்தப்பட்டான். 2 பேருமே அழுதார்கள், 2 பேருக்குமே ஐயோ நான் காட்டி கொடுத்து விட்டேனே, நான் மறுதளித்து விட்டேனே என்கிற துக்கம் உண்டாயிருந்தது. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லும் போது சொல்கிறான், மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம். 10 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஐயா, தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம். இன்றைக்கு பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை வாசிக்கும் போதோ, வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்படும் போது கேட்கிற போதோ ஆண்டவர் நமக்கு உண்டாக்குகிற அந்த பாவ உணர்வு, அதனால் உண்டாகிற துக்கம், அது என் வாழ்க்கையிலே மனம் திரும்புதலை உண்டாக்குகிறதா அல்லது மரணத்தை உண்டாக்குகிறதா? அங்கே 2 வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 10வது வசனத்தை கவனியுங்கள், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பாவத்தை அவர் பார்க்கிற விதமாக பார்த்து துக்கப்பட்டு அழுது மன்றாடி கர்த்தாவே என்னை இந்த பாவத்திலிருந்து விடுவியும் என்னை மன்னியும் என்று ஒரு மனிதன் மனதார துக்கத்தோடு, அது மனம் திரும்புதலை உண்டாக்குகிறதாம். ஆனால் லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இன்றைக்கு உங்களுக்கு வருகிற துக்கம் மரணத்துக்கு ஏதுவான துக்கமா அல்லது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கமா? அநேக நேரங்களிலே சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற போது அதை கேட்கிற ஜனங்களுக்குள்ளே உண்டாகிற துக்கம், அந்த துக்கத்தை குறித்து எனக்குள்ளே ஒரு பெரிய ஐயப்பாடு எழும்புகிறது. ஏன் தெரியுமா? அந்த துக்கம் நன்றாக இருந்தது உண்மைதான், அழுதது உண்மைதான், ஜெபித்தது உண்மைதான். ஆனாலோ அந்த துக்கம் உங்களுக்குள்ளே மனம் திரும்புதலை உண்டாக்காத பட்சத்தில் அந்த துக்கம் மரணத்தை உண்டாக்கிவிடும் என்பதை மறந்து விடாதே. நீ பாவத்தை குறித்து துக்கம் அடைந்தது உண்மைதான், அப்படியானால் மனம் திரும்புதல் என்கிற காரியத்திலே இவைகளை குறித்தெல்லாம் நாம் கவனமாயிருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. 3வதாக ரோமர்களின் நிருபம் 2:4 அங்கே மனம் திரும்புதலை குறித்து சொல்லும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை குறித்து நாம் கவனமாயிருக்க வேண்டும் பாருங்கள். ரோமர்களின் நிருபம் 2:4 தேவ தயவு நீ குணப்படும்படிக்கு உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் இல்லாமல் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் உண்டாயிருந்தும்
ஆண்டவர் உனக்கு ஒரு நியாய தீர்ப்பை, ஒரு சடுதியான மரணத்தை உனக்கு தராமல் ஆண்டவர் பொறுமையாயிருக்கிறாராம். அவர் நீடிய சாந்தத்தோடு இருக்கிறாராம். அவர் தன்னுடைய அந்த ஐஸ்வர்யத்தை உனக்கு காண்பிக்கிறாராம். ஒருவேளை இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், ஐயோ அன்றைக்கு அனனியா சப்பிராளை போல நாங்கள் ஒன்று மறிக்கவில்லையே, அவர்கள் சொன்ன பொய் உடனடியாக ஒரு சடுதி மரணத்தை தேவ சபைக்குள்ளே கொண்டு வந்தது, அது நிமித்தமாய் தேவ சபை பயமடைந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட துர்மரணங்கள் சபைகளிலே நிகழாமல் இருக்கிறதினால் அநேகர் மாம்சத்திற்கு ஏதுவான லௌகீக துக்கத்தை, மனந்திரும்புதலின் துக்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அந்த மனந்திரும்புதலுக்கு அல்லாத மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கத்தையும் கூட ஆண்டவர் பொறுத்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய தேவ தயவு, அவருடைய நீடிய சாந்தம், அவருடைய ஐஸ்வர்யம். உன்னுடைய மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவன் ஒரு நீதியுள்ள நியாய தீர்ப்பை ஒரு நாளிலே கண்டிப்பாய் தந்தருவார். சபையே, நீ மனந்திரும்ப வேண்டிய விதத்தில் மனந்திரும்பாவிட்டால், கோராசினே உனக்கு ஐயோ என்று பிரசங்கிக்கப்பட்டது போல உன் பெயரை சொல்லி உனக்கு ஐயோ என்று சொல்லி உனக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆனாலும் அவர் தேவ தயவுள்ளவர், அவர் தயவின் ஐஸ்வர்யம், அவர் நீடிய சாந்தத்தின் ஐஸ்வர்யம். ஆகவே உண்மையில் பொறுமையாயிருக்கிறார், அவர் பொறுமையாயிருக்கிறார் என்பதற்காக, நீ குணப்படுவதற்காகத்தான் அவர் அமைதலாயிருக்கிறார் என்பதற்காக நீர் அவருடைய தயவை, அவருடைய நீடிய சாந்தத்தை தொடர்ந்து அல்ல தட்ட முடியாது. நாளென்று வரும் நீதியுள்ள நியாய தீர்ப்புனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டுவிடும். ஒருவேளை இன்றைக்கு நீ இந்த உலகத்திலே உன்னை நீதிமானாக காண்பித்துக் கொள்ளலாம், நீ பாவத்திற்காக மனந்திரும்புவதனை போல, நீ அழுபவனை போல, ஒரு வேஷதாரியை போல காணப்படலாம். ஆனாலும் உன்னுடைய மனந்திரும்புதல் உண்மையாக இல்லாத பட்சத்தில், உன்னுடைய மனந்திரும்புதல் தேவனுக்கு ஏற்கும் விதத்தில் இல்லாத பட்சத்தில், நீ அற்புதங்களையும் பலத்த செய்கைகளையும் அனுபவித்திருந்தாலும் உனக்கு நியாய தீர்ப்பு வரும் என்பதை மறந்து போகாதே. அநேக நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் தம்முடைய பலத்த செய்கைகள் எல்லாம் என் வாழ்க்கையில செய்திருக்கும் போது என்னை ஒரு நியாய தீர்ப்புக்கு விட்டு விடுவாரா? உண்மைதான், கேள்வி நியாயமானதுதான். கோராசினே, பெத்சாயிதாவே, உனக்கு உடனடியாக நியாய தீர்ப்பு வரவில்லை என்பது உண்மைதான். ஆனாலும் உனக்கு ஒரு தேவனுடைய தயவு வெளிப்படுகிறது என்பதையும், தேவனுடைய நீடிய சாந்த வெளிப்படுகிறது என்பதையும் நீ மறந்து போவாயானால் ஒரு நாளிலே நீதியுள்ள நியாய தீர்ப்பு வெளிப்படும் என்பதற்கு மாற்று கருத்து இல்லவே இல்லை. நான்காவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிகாரம் 30 வசனம், 31 வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிகாரம் 30 வசனம், 31 வசனம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் பேசின அந்த காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எதை குறித்து பேசினான்? நியாய தீர்ப்பை குறித்து பேசினான். அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனந்திரும்ப வேண்டும் என்று எங்கு உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கப்படினார் என்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா பலத்த செய்கைகள் செய்யப்படுவதானாலும், கர்த்துடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுவதானாலும், ஒரு மனுஷன் பாவத்தின் நிமித்தம் துக்கம் அடைவதானாலும், ஒரு மனுஷனுக்கு தேவ தயவு வெளிப்படுவதானாலும், ஒரு மனிதனுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்கப்படுவதானாலும், அது எல்லாம் மனந்திரும்புதலுக்காகத்தான் பிரசங்கிக்கப்படுகிறது. அவைகளெல்லாம் மனந்திரும்புதலுக்காகத்தான். ஆனால் எல்லா நேரங்களிலும் பலத்த செய்கைகள் மனந்திரும்புதலை கொண்டு வரவில்லை. எல்லா நேரத்திலும் அந்த ஒரு மனிதன் அடைந்த பாவத்துக்கு ஏற்கிற துக்கம் மனந்திரும்புதலை கொண்டு வரவில்லை. எல்லா நேரத்திலும் தேவனுடைய தயவு அங்கே மனந்திரும்புதலை கொண்டு வரவில்லை. ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் பாருங்க, இந்த இடத்துல இந்த வசனத்தெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கும் போது, எந்த மனிதன் தீர்க்கதரிசிகளுக்கும் மோசைக்கும் செவி கொடுக்கிறானோ அவனுடைய மனந்திரும்புதலுக்கு எந்த விதமான பாங்கமும் இல்லை. ஆகவே தான் நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம்,
பலத்தை செய்கைகள் அல்ல, அதை காட்டிலும் இந்த கர்த்தருடைய வேதத்துக்கு எந்த மனிதன் செவி கொடுக்கிறானோ அந்த மனிதனே, அந்த மனிதனே தேவனுக்கே ஏற்கும் துக்கம் உள்ளவனாக தேவன் பட்சமாய் திரும்பி விடுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதல் தேவனால் பல்வேறு விதங்களிலே ஒரு மனிதனுக்கு அருளி செய்யப்படுகிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு பலத்த அற்புதங்கள் மூலமாக இந்த மனம் திரும்புதலுக்கான காரியங்கள் அருளப்பட்டிருக்கலாம், அல்லது வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்டதின் அடிப்படையிலே உங்களுக்கு மனம் திரும்புதல் அருளப்பட்டிருக்கலாம். நீங்கள் பாவத்துக்கு ஏற்க ஒரு துக்கம் உண்டாகும்படிக்கு, தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் உண்டாகும்படிக்கு, மரணத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக அந்த பாவத்தை குறித்து கடிந்துரைத்து ஆண்டவர் உங்களுக்குள்ளே மனம் திரும்புதலை கொண்டுவதற்கு பிரயாசங்களை எடுத்திருக்கலாம், அல்லது தேவ தாயவு உங்கள் வாழ்க்கையில அவர் நீடிய சாந்தத்தை வெளிப்படுத்தி அதன் அடிப்படையில உங்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை எதிர்பார்த்திருக்கலாம், அல்லது நியாய தீர்ப்பை குறித்து பேசி அதன் அடிப்படையில மனம் திரும்புதலை ஆண்டவர் உடத்தில் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா என்னன்னா, நமக்குள்ள இன்னைக்கு இருக்கிறது உண்மையான மனம் திரும்புதல் தானா? மரணத்துக்கு நீங்கி நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா என்பதுதான் அங்கே காரியத்தினுடைய கடை தொகை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது பல விதமான வார்த்தைகளினால் அழைக்கப்பட்டாலும் அது ஒரு விதமான செய்தியை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது காணக்கூடாத ஒரு ராஜ்யமாக இருக்கிறது, ஆனால் ஒரு நாளிலே காணப்படக்கூடிய ராஜ்யமாக மாறப்போகிறது. அதற்கான ராஜா வெளிப்பட்டு விட்டார். எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் ராஜாவாக சிங்காசனத்துக்கு வரலாம். மரணதா கர்த்தர் வருகிறார் என்று சபை சொல்லும் போதெல்லாம் அவருடைய வருகையை நாங்கள் பறைசாற்றி கொண்டே இருக்கிறோம். மரணதா கர்த்தர் வருகிறார் என்று சபை சொல்லும் போதெல்லாம் ராஜா வருகிறார், ராஜா வருகிறார் என்று இந்த உலகத்திற்கு சபை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ராஜாவுடைய வருகையை முன்னறிவித்துக் கொண்டே இருக்கிறது. காலம் சமீபமாயிற்று, காலம் சமீபமாயிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இந்த சுவிசேஷம் வேத வாக்கியங்களின்படி இயேசு பாவங்களுக்காக மரித்தார் என்றும், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்றும், அவர் வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்றும் எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ, எந்த மனிதன் வாயினாலே அறிக்கையிடுகிறானோ, அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலேயும் அந்த மனம் திரும்புதலின் அடிப்படையிலையும் எந்த மனிதன் பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்கிறானோ அந்த மனிதனே இந்த ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாக மாற்றப்படுகிறான். இந்த ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாக மாற்றப்படுவதற்காகவே கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த ராஜரீகமான சுவிசேஷம் இந்த ஜாதிகளுக்கு, இந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்படுவதற்காக கர்த்தர் என்னை தாயின் கற்பத்திலே கிருபையினால் அழைத்தார். இந்த உன்னதமான ஊழியத்தை தேவன் என் கரங்களிலே தந்திருக்கிறார். நான் சபிக்கப்பட்டவன் என்கிற ஸ்தானத்திலிருந்து அல்ல, சபிக்கப்பட்டவன் என்கிற ஸ்தானத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற ஸ்தானத்திலிருந்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு பிரசங்கிக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த மேலான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாகட்டும். இந்த உலகத்திலே நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, ஒரு நாளிலே அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மகிமைப்படுத்தப்பட்டவர்களாக, அவரை நாம் தரிசிக்கும் வரைக்கும் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறதிலே கவனமாயிருக்க பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக.